வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் ஜே ராம்கி சேனல்ல வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைறேங்க. இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னா, ஆன்மீகத்துல குரு பெயர்ச்சி அப்படின்னு இருக்குங்க, அந்த குரு பெயர்ச்சியை பத்தி இந்த பதிவு செய்யறேங்க. இந்த வருடம் அதாவது விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா 29ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2019 அன்று விடியற் காலை 3:42 அளவில் குரு பெயர்ச்சி அடைகிறார். இந்த குரு பெயர்ச்சியப்ப எந்தெந்த ராசிகள் வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் அடையுது அப்படின்றத பத்தி இந்த பதிவுல பார்க்க போறோம். அந்த ராசிகள்ல 6 ராசிகள் வந்து இந்த குரு பெயர்ச்சியில வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் அடையுதுங்க. அந்த 6 ராசியை பத்தி பார்ப்போம். முதல் ராசியா மேஷராசி. இந்த மேஷராசின்றது வந்து இந்த குரு பெயர்ச்சியினால ரொம்ப அதிர்ஷ்டம் அடையுதுங்க. இந்த குரு பெயர்ச்சியினால மேஷராசி வந்து யோக ராசியா மாறுதுங்க. இந்த யோக ராசி அப்படின்னா, இந்த குப்பை மேட்டில் இருக்கிறவங்க கூட கோபுரம் அளவுக்கு உயர்ற அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து இவங்களை கொண்டுட்டு போகும். மேஷ ராசிக்காரங்கள்லாம் பாத்தீங்கன்னா உள்ளம் வந்து ரொம்ப உறுதி மிக்கவர்கள், திடமானவர்கள். அவ்வளவு சீக்கிரம் யாரிடமும் இவர்கள் ஏமாற மாட்டார்கள். ஆனால் அன்பிற்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள். இந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் என்றாலும் இவர்கள் வந்து யாராவது இவங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிட்டா அவங்கள வந்து சுத்தமா விலக்கி வைக்கக்கூடிய மன திடத்தை உடையவர்கள். மேஷராசிக்காரங்க வந்து தான் அப்படின்ற ஒரு கர்வத்தோட இருப்பாங்கங்க. இவங்க இருக்கிற இடத்துல வந்து ஒரு வகையான ஆளுமை தன்மை இருக்கும். அதாவது ஒரு 10-15 பேரை அடக்கி கண்ட்ரோல் பண்ணி ஆளுமை தன்மை இருக்குங்க. அதாவது இந்த லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா, அது வந்து இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். அதனால இவங்க கிட்ட ஒரு வேலையை நம்பிக்கையாக ஒப்படைச்சாக்கா கண்டிப்பா அந்த வேலை வெற்றி அடையும். கடந்த நாட்களிலே மேஷராசிக்காரங்கள்லாம் ரொம்ப துன்பத்தை அனுபவிக்காட்டாலும் பொருளாதார ரீதியா கொஞ்சம் கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க. இந்த குரு பெயர்ச்சியில மேஷராசிக்கு குரு பகவான் 9வது ஸ்தானத்தில் அமர்ந்து 5வது ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதால் இவர்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படும். யோக ராசியாக மாறுகிறது. அதனால இவங்களுக்கு வந்து இந்த பொருளாதார தடையெல்லாம் நீங்குங்க, கையில நிறைய பணம் புரளும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை யாரிடமும் ஷேர் பண்ணிக்க கூடாது. அதாவது இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப அந்தரங்கமான ஆளுங்களை தவிர மற்றவங்க யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த வேலையில இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ப்ரொமோஷன் வரல, பதவி உயர்வு இல்லைன்றவங்களுக்குலாம் கண்டிப்பா பதவி உயர்வு உண்டு, ப்ரொமோஷன் கிடைக்கிற வாய்ப்பு கிட்டும். பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் வியாபாரம் அப்படியே பிச்சுக்கிட்டு போவோம். அப்புறம் இந்த படிக்கிறாங்க இல்லைங்களா, பசங்க படிக்கிறவங்களுக்குலாம் படிப்பு சும்மா சூப்பரா இருக்குங்க. இந்த குரு பெயர்ச்சியினால இந்த அறிவு திறன் வந்து அவங்களுக்கு அதிகமாகி நன்றாக படிப்பார்கள். அது மட்டும் இல்லங்க, திருமண வயதுல இருக்கிறவங்க கல்யாணம் ஆகாம கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்குலாம் திருமண வரன் கூடும். அடுத்து ஜே ராம்கி சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து குரு பெயர்ச்சியால அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கார அன்பர்கள் மென்மையானவர்கள், கலைநயம் மிக்கவர்கள், எதையும் உள்ளிருந்து ஆராய்ச்சி செய்பவர்கள், எதையும் யோசித்து முடிவு எடுப்பவர்கள். இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் குரு பகவானின் பார்வை 7 கிடைப்பதால் பிரச்சனைகள் நீங்கும் மற்றும் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் மகிழ்ச்சியாக இருக்கும், நன்மைகள் கிடைக்கும். இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இவர்கள் வந்து தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்ற ஒரு அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியோர்களின் ஆலோசனைப்படியே எந்த செயலையும் செய்ய வேண்டும். அவசர அவசரமாக தானாகவே ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. அடுத்து
சிம்ம ராசிக்கார அன்பர்கள், சிம்ம ராசிக்காரர்கள் வீரம் பொருந்தியவர்கள், விவேகம் பொருந்தியவர்கள், யாரிடத்திலும் அவ்வளவு சீக்கிரமாக ஏமாறாதவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் அலைந்து ஆராய்ந்து செய்பவர்கள். இந்த பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஒரு ரூபாய் ஒத்த பைசா என்ன கூட எண்ணி வச்சு கவனமா செலவு பண்ணுவாங்க. அதாவது இந்த கிரக அமைப்புகள் ரொம்ப மோசமா இருந்தா கூட அதையும் மாற்றி தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் மனோபாவத்தை உடையவர்கள். அதாவது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க உபயோகப்படுத்துற வார்த்தைகள்ல கவனமா இருக்கணுங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களோட நீங்க எங்கன்னா வேலை பாக்குறீங்கன்னா உங்களோட அதிகாரிங்க கிட்ட வந்து கொஞ்சம் இணக்கமா போகணும், அவங்க சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கணும். இந்த குரு பெயர்ச்சியில குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று 9 குரு பாக்குறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகிறது. திடீர் பதவி உங்களுக்கு கிட்ட போகும் வாய்ப்பு உள்ளது. இந்த குரு பயிற்சினால உங்களுக்கு பெரிய இடத்து நட்புலாம் நிறைய கிடைக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா புடிச்சு வச்சுங்க, ஏன்னா அது உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல, அதாவது எதிர்காலத்துல ரொம்ப தேவைப்படும். அடுத்து கன்னிராசிக்கார அன்பர்கள், இந்த கன்னிராசிக்காரங்கெல்லாம் அற்புதமா, அதாவது இந்த வந்து டெக்னிக்கலா ரொம்ப டீல் பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையுங்க. இப்ப வந்து ஒரு டிவி இருக்குன்னா அந்த டிவியில நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா படம் பார்ப்போம் கொள்ளுவோம், ஆனா அது உள்ள பூந்து அது என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க. அதாவது ஒரு செல்லு நம்ம கையில இருக்குது அப்படின்னாக்கா நம்ம அந்த செல்லுல பார்ப்போம் ஏதாவது, ஆனா அந்த செல்ல உள்ள நோண்டி பார்த்து அதுல ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். நல்ல அறிவு திறன் மிக்கவர்கள் கன்னிராசிக்காரர்கள். கல்வியிலே சிறந்து விளங்குபவர்கள் இவர்கள். இதுவரை கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சுமாரான நிலைமை தான் இருந்தது. இந்த குரு பெயர்ச்சியில 4 பார்வையாக குரு இருப்பதால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வந்து சுமாராக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட மாட்டீங்க. ஓரளவுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு வந்து வசந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள்லாம் ஒரு தீர்வா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையும். இந்த குரு பெயர்ச்சியில கண்டிப்பா குரு பகவான் உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஜெய் ராம்கி சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தது விருச்சிக ராசிங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள், அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து எதிரிகளை வந்து தும்சம் செய்யறவங்க அதிர்ஷ்டத்தை பெற்றவங்க. அதாவது ஒருத்தவங்க வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து அது ஆபத்துன்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு வேலை செய்யறதுன்னா அவசர அவசரமா செஞ்சு அந்த வேலையை முடிப்பாங்க. அதை வந்து யோசிச்சு அதை வந்து அந்த வேலையை செய்யற பக்குவம் அவங்களுக்கு கிடையாதுங்க. அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் தயவு செஞ்சு பெரியவங்க கிட்ட ஒரு தடவை ரெண்டு தடவை நல்லா ஆலோசித்து ஒரு காரியத்தை செய்யறது நல்லது. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜென்மத்துல குரு இருந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாரு, அது மட்டும் இல்ல உங்களுக்கு 7 சனியும் இருந்தது. ஆனா இனிமே வந்து அது சூப்பரா உங்களுக்கு வந்து மாற போகுதுங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சூப்பரா அற்புதமான உடல் முன்னேற்றம் கிடைக்குங்க. அதாவது ஆரோக்கியத்துல ரொம்ப முன்னேற்றம் கிடைக்கும், மனசளவுல ரொம்ப நிம்மதி கிடைக்குங்க உங்களுக்கு. அதே போல திருமண வயதுல இருக்கிறவங்க திருமண தடை இருந்ததுன்னா அது எல்லாம் விலகும். அதாவது குழந்தை பாக்கியம், அதாவது கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லன்னு இல்லாம இருந்தவங்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப அற்புதமா இருக்கும். அற்புதமான கால சூழ்நிலையை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பெற்றுத்தரும். ஜெய் ராம்கி சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தது இந்த குரு பெயர்ச்சியால அதிர்ஷ்டம் பெறப்போகும் 6வது ராசி என்னவென்றால் கும்ப ராசி. இந்த குரு பெயர்ச்சியில குரு பகவான் வந்து 11 இடத்துக்கு பயணமாகறதுனால உங்களுக்கு வந்து லாபம் ரொம்ப அதிகமா கிடைக்குங்க. இது வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிறது வந்து சாப்பாட்டுக்கு குடும்பத்தை கொஞ்சம் அறகுறையா நடத்துறதுக்கு தான் பத்திர மாதிரி இருந்திருக்கும். இனிமே வந்து உங்களுக்கு பண வரவு ரொம்ப அதிகமா இருக்கும், பொருளாதார ரீதியா ரொம்ப நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இந்த கும்பராசிக்காரர்கள்லாம் ரொம்ப கடுமையான உழைப்பாளிகள். தன்னை பற்றி கவலைப்படாமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்களை பற்றி கவலைப்படக்கூடிய மனப்பக்குவத்தை உடையவர்கள். தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சுத்தி இருக்கிறவங்க அதாவது உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை கொண்டவர்கள்.
இதுவரை வந்து இந்த உழைச்சதுக்கு ஏற்ற உது பணம் இல்ல, அதுக்கு வந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த குன்ப ராசி அன்பர்களுக்கெல்லாம் இனிமே பண வரவு ரொம்ப அதிகமா இருந்து வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க. அதாவது பண வரவு மட்டும் இல்லங்க, உங்களுக்கு வந்து இந்த வீண் செலவு எல்லாம் ரொம்ப குறையுங்க. அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால நான் கூறிய ஆறு ராசிகளும் திடீர் அதிர்ஷ்டம் அடையும். சரிங்க, இந்த ஆறு ராசி அதிர்ஷ்டம் அடையிற ராசி, மற்ற ராசிகள்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அதிகமா ஒன்னும் பாதிப்பு எல்லாம் அடையாதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். இந்த குரு பெயர்ச்சியால இந்த ஆறு ராசிகள் வந்து அதிர்ஷ்டம் அடையும் ராசிகள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மீதம் உள்ள ராசிகள் வந்து ரொம்ப கஷ்டத்தை ஒன்றும் அனுபவிக்க மாட்டாங்க, இருந்தாலும் பரிகாரம் பண்ணணும். நம்ம வந்து எதுவுமே வந்துங்க, கடவுள் வந்து நமக்கு வந்து வழி காட்டுவாருங்க, நம்ம தான் நடந்து போகணும். அந்த மாதிரி இந்த குரு பெயர்ச்சியினால இது இது நடக்கும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டு அதிர்ஷ்டம் உள்ள ராசிக்காரர்கள் அதை உபயோகப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. ஜெய் ராம்கி சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.